ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். நட்பை துணை அந்த படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் நம்ம வந்திருக்கோம். சென்னை ரவிகுந்தர் வாசலில் நிற்கிறோம். படத்தில் பப்ளிக் ரிவ்யூ என்னன்னு கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யார் ஆக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்ஹாப் ஆதி பண்ணியிருக்காரு. மியூசியம் இருக்கு படத்தோட மெகா ஹிட்டுக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணல, பார்த்திபு தேசிங்க அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அனகாங்கிற ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கேரளாவில் வந்திருந்தாலும் தமிழ் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் படம். இதில் மற்றபடி வந்து ஆர்ஜி விக்னேஷ்கா வந்து முக்கியமாக நம்ம கருப்பண்ணை பசங்க வில்லனாக பண்ணியிருக்காரு அவர். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்ற நம்ம பப்ளிக் கேட்கலாம், வாங்க போகலாம். நல்லா இருந்தது மியூசியம் ஒரு கூட. இப்போ இந்த படம் நல்லா இருந்தது. சூப்பராஜி படம் ப்ளஸ்ல அவர் ஆக்டிங் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் படம் நல்ல படம். நட்புனாலே கேட்டு தான் நான் படம் சூப்பர் தான். ஸ்போர்ட்ஸ் பற்றி டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். சூப்பராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதோட பெட்டர். ஃபஸ்ட்டாக 10 நிமிஷம் மொக்கையாக போச்சுதல, அதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்குதுல. படம் நல்லா இருக்கு ப்ரோ. கருப்பாளனி எப்போ சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. நல்லா இருக்கேன் படம். ஒன் டைம் வாட்சபிள்னா சாங்ஸ் எல்லாமே அல்டிமேட்டு. ஆ நல்லா இருந்துச்சு. அப்போ நல்ல படம் தான். அரசியல் பற்றி இருக்கிறாங்கண்ணா, ஊழல் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜல்லிக்கெடுக்க என்னென்ன போராட்டம் நினச்சில, அதில் எப்படி கலவரம், ஜாதி மதம் எல்லா நேஷனலிட்டி எல்லாத்தையும் இழுத்து விட்டு கலவரம் பண்ணுறது எப்படி அப்படின்னு கட்டுறாங்கண்ணா. ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் என்னென்ன சாதிக்கலாம், நட்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. படத்தை இந்த படத்தை பார்த்தா காசுவாங்க ஓட்டு போட சொல்லுங்கள். இப்போ படத்தை பற்றி ஹைலைட் சொல்ல போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹாக்கி பற்றி தான். அவர் ஒரு நேஷ்னல் பிளேயராக இருப்பார். படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா, ஃபஸ்ட் ஷோ தான் ஃபஸ்ட் ஷோ, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. படம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் மூவி இந்த மூவி கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த மூவி. ஆ இருப்பார் இருக்கார்ல விஜய், எருமசாணி விஜய் இருக்கார்ல. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஒரே ஊர்க்காரங்களில் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க அவங்க. அவர் பின்னி பெடல் எடுத்துட்டார். அவர் எப்பயும் போல நார்மலாக வந்து சோசியல் மீடியாவில் கிழிக்கிற மாதிரி படத்தை வந்து படம் மாதிரியே நினைக்கல, சும்மா நார்மலாக வந்து இது மாதிரி இது பண்ணி நடிச்சிட்டாப்புல, நல்லா நடிச்சிருக்காப்புல. சாங்ஸ் ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் எல்லாமே அதான் எப்பயுமே ஸ்போர்ட்ஸை கெடுக்கிற மாதிரி தானே பாலிடிக்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் அந்த மூவியுமே. பட் அதில் எப்படி மூவ் பண்ணி கருப்பழனி எப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டின மாதிரி கடைசியில் காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். பயங்கர எக்ஸைட்டடாக தான் உள்ளே போகிறேன். நான் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் டோட்டலாகவே. ஸோ நட்பேத்துனே நம்மளுடைய நட்பு வட்டாரத்தினுடைய வெற்றி தான். தேங்க் யூ. நான் எல்லா படத்துலையுமே எஃப்டிஎஃப்எஸ் பார்ப்பேன் பிரதர். எந்த படமாக இருந்தாலுமே காலையில் 5 மணி ஷோவா 8 மணி ஷோவான்னு பார்த்துட்டு எது ஃபஸ்ட் ஷோவோ அதை பார்த்துருவோம். புரியல பிரதர். அதுதான் பிரதர், நான் எல்லா படத்துக்குமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் வரேன். நாங்கள் ஜென்ரலாகவே படம் பார்க்குறது தான். தேங்க்யூ பிரதர், ரொம்ப நல்லா இருந்தது படம். எங்கள் நம்ம பண்ண ப்ராடக்ட்டுக்கு நம்மளே ரேட்டிங் கொடுப்பாங்க. பட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் ஸ்க்ரீனில் வேறு லெவலில், எருமசாணி விஜய் ஒரு பக்கம், சாரா ஒரு பக்கம், ராஜ்மோகன் அண்ணன், நம்ம அரவிந்த் அண்ணன். ஸோ வேறு லெவலில் இருந்தது பார்க்கும்போது. அண்ட் ஆதி ப்ரோ ஒன்ஸ் அகெயின் ஒரு கொண்டாடுற மாதிரியான ஒரு படம் பசங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடுற மாதிரியான கருப்பழனி பன்சார் போர்ஷன்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் அவுட் ஆகுது. எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே சிரிக்கிறாங்க. ஒரு சின்ன பாஸ் பை டைலாகுக்கெலாம் பயங்கரமாக ரசிக்கிறாங்க. ஸோ நான் இல்லை, அதுதான் எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ மியூசியம் ஊருக்காக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், நல்ல ஒரு பசங்களுக்கான, யூத்துக்கான, க்ரௌடுக்கான அந்த ஒரு செலிப்ரேஷன் தான் பார்க்க முடியுது. ஸோ நல்லாயிருக்கு. அவங்க ரிசீவ் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்குது. பயங்கரமாக நல்லா இருக்குது படம். நல்லா தான் இருக்குது. எப்படின்னா ஃபேமிலியோட டீசெண்டாக வந்து பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாருமே பார்க்கலாம். ஏ கண்டென்ட் இல்லை. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். ஸ்போர்ட்ஸில் நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. நல்ல ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஒரு நல்ல கமர்ஷியல் படம், சம்மருக்கு நல்லா வந்து பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி பொலிட்டிக்கல்ஸ் இந்த பாலிடிக்ஸ் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு பசங்க லைஃபு, நல்லா ஜென்ரலாக ஒரு பசங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ஒரு டீமாக இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு பிசுரே இல்லாமல் படம் ஸ்மூத்தாக போச்சு. ஒரு குறைன்னு எதுவுமே சொல்லாமல் எப்படி சொல்கிறது, படத்தில் எல்லாமே இருந்தது. எமோஷன், அந்த எமோஷன், ரொமான்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், காமெடி, ஹியூமர், அதுக்கப்புறம் சண்டை, எல்லாமே கொண்டு போய் கடைசியில் பாலிடிக்ஸ் எப்படி ஒரு கேமில் இருக்குது, அந்த கேம்லேருந்து ஒரு பையனை வெளியே வராமல் எவ்வளோ தடுக்கிறாங்க, அதில் ஒரு ஜாதியோ ஒரு சொசைட்டியோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ ஒரு கேமில் இன்வால்வ் ஆகிருக்கு, பெரியவங்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேமில் போக முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டோரியும் வச்சு, அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு பொலிட்டீஷியன் வந்து எப்படிலாம்
டைமுக்கு டைமுக்கு மாறுவாங்க, எலெக்ஷன் வந்தால் ஒரு மாதிரி, எலெக்ஷன் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படி. கடைசியில் கருப்பழனியப்பன் ஆக்டிங் சூப்பராக இருந்தது, எல்லாரோட ஆக்டிங், அஜய் விக்னேஷாக இருந்தாலும் சரி, சுதாகர், ஆதி ஹீரோயின் கேரக்டர், எல்லாமே ஒரு ஒரு குறை இல்லாமல் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, படம் வந்து ஒரு பார்த்த ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்தது. கடைசி போன ரெண்டு வாரத்தில் ஐரா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தது, பட் சூப்பர் டிலக்ஸ் நல்லா இருந்தது. பட் இந்த படம் இப்போ இந்த வாரத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி சூப்பராகவே இருந்தது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தேவையான விஷயங்கள்லாம் உள்ள வச்சுருக்காங்க. அப்படியே பேலன்ஸிங்காக பொலிட்டிக்கல், இப்போ இப்போ இருக்கிற அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படமாக. ஓவராலாக ஃபஸ்ட் ஹாஃப்லும் செகண்ட் ஹாஃபில் டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் போகிறப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு வேறு வேறு ஜானர் அது, அது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. அதுலேயும் அதில் அதில் எந்தளவுக்கு நல்லா இருந்துச்சோ அதை விட ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக பாருங்கள், பாசிட்டிவ் வைப்ஸு பார்க்குறவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது இதுலேயும் நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு தேவையான பாலிடிக்ஸ் தான், இங்கே இருக்க பாலிடிக்ஸ் இல்லை. அந்த படத்தில் கதைக்களமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், ஆமாம், நிறைய பேர் ஃபுல்லாமே எல்லாருமே இருக்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொந்த ஊருக்கு திருப்பி ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க.